சும்மா வந்து நின்று பேசிக்கிட்டே இருக்கிறது. எப்போ பாரு வந்து இங்கே உங்க சண்டை போடுறாங்க, சண்டை போடுறாங்கன்னு. யார் வீட்டில் சண்டை இல்லை? உங்க வீட்ல சண்டை இல்லையா? எல்லார் வீட்லயும் தான் இருக்கு. என் வீட்ல சண்டை இல்லையா? ஆடியோ செட்டனா உங்க வீட்ல சண்டை இல்லையா? அம்மா உங்க வீட்ல சண்டை இல்லையா? ராமச்சந்திரன் அண்ணா வீட்ல சண்டை இல்லையா? நாளைக்கு அவர் வீட்ல சண்டை தான் வராதா? அதானே உன் ஆசையெல்லாம் சொல்லுமா? வரும் வரும் சண்டை வருங்க. சண்டை வந்தாதாங்க அது வீடு, அந்த ஊடலுக்கு பின்னால ஒரு கூடல் வரும் தெரியுமா? அழகா சொல்லுவாங்க, ஊடலின் விரிசலை காதலால் நெய்தால் சரியாகிடும். அந்த காதலோட நீங்க அந்த ஊடலை பார்க்கணும். கொட்டாவி பாருங்க, அந்த அந்த காதல பழைய பாட்டுல அருமையா சொன்னாங்க, லைட்டா மட்டும் எக்கோனா ஏற்கனவே உடம்பு சரியில்லை பாத்துவீங்க. ஏன்னா நீங்க வேலைக்கு போகும்போது அழுவுறா, தூங்கும் போது அழுவுறா, இதுதானே பேசுறீங்க? நான் முதல்ல சொல்றேன், ஆண்கள் எல்லாம் பெண்கள் அழறான்னு சந்தோஷப்படுங்க. ஏன் பொண்டாட்டி என்கிட்ட அழறா, வேற எவனையும் பார்த்து சிரிக்காம இருக்கான்னு சந்தோஷப்பட்டுக்கங்க. பெண்கள் வேற யாரையாவது பார்த்து சிரிச்சா ஆண்கள் முதல்ல தோல்ல துண்டு போட்டு வெளியே போக முடியுமான்னு சொல்லுங்க. ஆனா ஒண்ணு ஒத்துக்கிறேங்க, ஆண்களுக்கு பெண்கள் அழுதால் பிடிக்காது, உண்மைதான். அதனால பெண்கள் அழுகாம இருக்கணும். ஆண்களுக்கு பெண்கள் அழுதால் பிடிக்காது, ஆனால் எப்பேற்பட்ட ஆணை தெரியுமா? ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிடிக்கும். அழகாய் பார்த்து கொள்ளும் ஆணை விட, அழகாய் பார்த்து கொள்ளும் ஆணை விட, தன்னை அளவைக்காமல் பார்த்து கொள்ளும் ஆணை தாங்க ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிடிக்கும். காதல் வரும்போது கட்டி அணைக்கும் ஆணை விட, கண்ணீர் வரும்போது கையை இறுகப்பற்றும் ஆணை தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிடிக்கும்னு சொன்னா, ஆண்கள் அழுக வைக்காம இருங்க, பெண்கள் அழுகாம இருப்பாங்க. சண்டை யார் வீட்டுல இல்லாம இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆனா எத்தனை அடி வாங்கினாலும் பிள்ளைங்க முகத்துக்காக பொறுத்து போறேன்னு சொல்ற வீட்டுல இருக்கிற பெண்களை மறந்துடாதீங்க. சொல்லுவாங்களே அழகா பாட்டுல, பெண் இல்லாம எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. அட வீட்டு என்னமா இல்லையா? நான் கேக்குறேங்க, இத்தனை ஆண்கள் இருக்கீங்க மேடையிலயும் இருக்கீங்க, கேக்குறேன், ஒரு குடும்பத்துக்கு எதுங்க மங்களம்? பெண்கள் தான், பெண்கள் தான் மங்களம். ஆனா உண்மையான மங்களம் என்ன? எங்க எழிலம்மா கட்டி இருக்க மாதிரி ஒரு 25,000 ரூபாய் பட்டு புடவை. அட சும்மா இருமா, 750 ரூபாய் 750. கொஞ்சம் கடையோட விசிட்டிங் கார்டு இருந்தா கொடுங்க, ஏமாந்துருக்கேன் போல. நாளாம் எழிலம்மா கட்டி இருக்க மாதிரி ஒரு 25,000 ரூபாய் புடைய பல 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 பலன்னு கட்டிக்கிட்டு, அப்படியே தோல்லாம் அப்படியே MGR கலர்ல தக தகன்னு மின்ற மாதிரி மின்னிக்கிட்டு, கையில தங்க வளையல போட்டு, காது கழுத்துல எல்லாம் தங்கத்தால அலங்கரிச்சு, வீடு ஃபுல்லா பணமா இருந்தா அது மங்களமா? கிடையாதுங்க. வள்ளுவன் தான் அருமையா சொன்னா, மங்களம் என்ப மனைமாச்சி மற்ற அதன் நன்களம் நன்மக்கட் பேரன் சொன்னாங்க. ஒரு குடும்பத்துல குழந்தை பிறந்து அந்த வீட்டுல இருக்கிறது தான் ஒரு குடும்பத்துக்கே மங்களம்னு சொன்னா அப்படின்னா, அழகா சொல்லுவாங்க, குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு சொல்லுவாங்க. எல்லா ஆண்களும் மேடைகள்ல சொல்றாங்க. என்னன்னு தகப்பா, தகப்பா என்னன்னு மேடையில சொல்றீங்க தகப்பா? ஆம்பளைங்க இல்லாம நீங்க பெண்கள் குழந்தைங்களை பெற்றுருவீங்களா? ஊசி காமெடிய நான் சொல்ல மாட்டேன். 2 கோடி கொடுத்தாலும் ஃபீல்ட் அவுட் ஆகனே தவிர அந்த காமெடியை நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் என்ன தெரியுமா சொல்றேன், உண்மைதாங்க. ஆண்கள் இல்லாம ஒரு பெண் தாய்மை அடைய முடியாது. அதே சமயத்துல அந்த தாய்மை அடையிற அந்த வழியையும் சாதாரணமா எடை போடாதீங்க. ஏன் தெரியுமா? அந்த பிரசவிக்க கூடிய அந்த 10 மாதத்திற்கு முன்னாடி அந்த பெண் கஷ்டப்படக்கூடியது சும்மா 1-2 இல்லைங்க. அழகா சொன்னாங்க, என்னது அந்த 10 மாதமும் அவள் சந்திக்க கூடிய மாற்றங்களை அடுக்கி சொன்னா, 1 மாதம் உதிரம் நின்று, 2 மாதம் இதுவென்றறிந்து, 3 மாதம் முழுதும் தெரிந்து, 4 மாதம் வாந்தி எடுத்து, 5 மாதம் மாங்காய் தின்று, 6 மாதம் இழைப்பது வாங்க, 7 மாதம் இடையது நோக, 8 மாதம் நடையது தளர்ந்து, 9 மாதம் தனிமையில் அழுது, 10 மாதம் பலர் முன் கதறி கதறி பதறி பதறி குழந்தையை பெற்றெடுப்பது தாய்மைங்க. எல்லா மேடை பேச்சாளரும் எல்லா மனைவிய திட்டுறீங்களே தவிர, ஒரு ஆண் பேச்சாளர் கூட தன்னுடைய தாயை திட்டுறதே கிடையாது. மனைவி மட்டும்தான் பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கட்டும், வேலைக்கு போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல, அவர் ஜெயிச்சா போதும்னு நினைப்பான். நான் கேக்குறேன், குழந்தை அந்த சுமக்குறல்ல வயித்துல, அந்த குழந்தைய சும்மா 1-2 அவ படுற கஷ்டம், ஆனா ஆசையோட இருப்பா. எப்படி தெரியுமா? புரண்டு படுத்தால் எங்கே குழந்தை பிறண்டு விடுமோங்கிற பயத்துல தூக்கத்தை தியாகம் செய்தவள் உங்க அம்மா என்கிற பெண்கள்.
எத்தனை முறை குழந்தை வயிற்றில் எட்டி உதைத்தாலும் மீண்டும் ஒரு முறை உதைக்காத ஆசைப்பட்டவள் உங்க அம்மா என்கிற பெண்க. அதனாலதான் சொன்னாரு, அழகா நாளடியார்ல சொன்னாங்க, என்னது, வலியாவும் வருத்தமும் ஈன்றக்கால் நோவும் கவான் மகர் கண்டு தாய் மறந்தால் அங்குன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஈஸியானதுங்க. வலியாவும் வருத்தமும் ஈன்றக்கால் நோவும். அந்த 10 மாசம் ஏகப்பட்ட பிரச்சனைய சந்திப்பா. வாஷ் பேஷனுக்கு கிச்சனுக்கு ரன் எடுக்கிற பிளேயர் தோனி மாதிரி ஓடுவா. எதுக்கு? வாந்தி எடுக்க. 6வது மாசம் குழந்தை வயித்துல வளர வளர அவளுக்கு பசி தீயா கிளம்பும். நீ கோட்டை முதல்ல இருந்து அழி, நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன்னு பரோட்டா சூரி மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. 9வது மாதம் நெருங்க நெருங்க அவளுக்கு வயித்துல குழந்தை வளர வளர அந்த வயிறு பெருக்க பெருக்க வயிறு அரிக்குங்க. சீப்பும் கையுமா இருப்பா அப்படின்னா அவ்வளோ வழியையும் வழியாவும் வருத்தமும் ஈன்றக்கால் நோவும் கவான் மகர்கண்டு தாய் மறந்தாலங்கு அந்த குழந்தைய ஏந்தி கையில பாக்கும்போது அந்த வழிய எல்லாத்தையுமே ஒரு பெண் மறந்துடுவாங்க. நீங்க மறப்பீங்களா? கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.